Hi guys, welcome to Kumkitty channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு frozen food shop. இந்த ஷாப்போட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்டோரி frozen food shop. இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ராம்நகர்ல பள்ளிக்கரணல இருக்கு. இதோட லிங்க் அண்ட் இது எங்க இருக்கு கரெக்ட்டான அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கண்டிப்பா கொடுக்கறேன். இந்த ஷாப்ல என்னென்ன அப்படி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷாப் வந்து மெயின் ரோட்லலாம் இல்லை, ஒரு பிளாட்டில் வந்து ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் இது இருக்குது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இது ரொம்ப சின்ன ஷாப்லாம் நினைக்காதீங்க. இந்த ஷாப்பில் வாங்கக்கூடிய பொருள் வந்து எக்கச்சக்கமாக அவ்வளோ இருக்குது. அண்ட் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக கொடுக்குறாங்க. இதை விட நம்ம கம்மியாக வந்து எங்கேயுமே வாங்க முடியாது. அந்தளவுக்கு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொன்னால யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி, அப்புறம் ஃப்ரோசன் ஐட்டம் சைனீஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்போட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப் மட்டும் கிடையாது, ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு ஒன்று ரெண்டு பொருள் தேவைப்பட்டால் கூட நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சாஸோட வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இந்த வெரைட்டிஸ் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ இருக்குது. வீபா பிராண்ட் வந்து எல்லாமே வந்து கம்மி ரேட்டுக்கே வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஹோல் வீடியோ கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர வீடியோஸில் இதில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ ரேட்டுக்கு அவங்க கம்மியாக தராங்க அப்படின்றத நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக மேக் பண்ணுற அளவுக்கு பவுடர்ஸ்லாம் வந்து ரெடிமேடாக இருந்தது. வாங்கினோமா இன்ஸ்டண்ட்டாக பண்ணோமா கொடுத்தோமா இருக்கலாம். அண்ட் நம்மளே பண்ணும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. இந்த சாக்லேட் சாஸ் பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா 160 அதில் மென்ஷன் இருக்குது. இது வீபா பிராண்டு. இந்த பிராண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்பவே இங்கே கம்மியாக இருக்குது. மென்ஷன் பண்ண அந்த எம்ஆர்பியை விட கண்டிப்பாக வந்து இதோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த பீஸா சாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் எவ்வளோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பீஸா சாஸோட ரேட் வந்து 198 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக அது கிடையாது. இதை விட பாதி வந்து ஒரு 50 ரூபீஸ் 30 ரூபீஸ் வந்து கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி ஜூஸு, ஜெல்லி, அந்த ஜெல்லிலே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், ஆரேஞ்சு, மேங்கோ, ஆப்பிள், லிச்சி, அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து பார்க்க முடிஞ்சுது. குட் லைஃப் மில்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப கம்மி ரேட்கே வந்து கொடுக்குறாங்க. சைனீஸ் நூடுல்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நூடுல்ஸ்லாம் வந்து இருந்தது. இந்த குட் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டயட் இருக்கவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மில்க் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் டொமேட்டோ பியூரி, அது வந்து டின்னாகவே இருக்குது, 250 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதோட ரேட்டு அது கிடையாது, அதை விட கம்மி தான். நம்ம க்ரீமியாக பாஸ்தாலாம் வெளியெல்லாம் போய் வாங்கினீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு டின் வந்து நம்ம வீட்லேயே இருந்துச்சுன்னா நம்மளே வந்து ஒரு சைனீஸ் குக் ஆகிடலாம் போல். அவ்வளோ திங்ஸ் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் கிடையாது, நிறைய வந்து இந்த மாக்டெயில் ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. மாக்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரேஞ்ச்லேருந்து அண்ட் லோ ரேஞ்ச் வரையும் வந்து ப்ரைஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்பவே கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாக்டெயிலோட இந்த ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 280 450 வரையும் இதோட ரேஞ்ச் வந்து நிறையவே இருந்தது. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. வாட்டர்மெலான், க்ரீன் ஆப்பிள், ப்ளூபெரி, அது மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் பார்க்க முடிஞ்சது. மொஜிட்டிலையும் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. கிரேப்பு, லெமனு, போமோக்ரானட், பைனாப்பிள், இது மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஃபலோடாவில் டிஃப்ரெண்ட் ஃபலோடா ஃப்ளேவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஷாப்பில் கிடைக்கிது. இந்த சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட். இந்த சாக்லேட்டு ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 125. இது வந்து ஒயிட் கலரு. நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு இந்த சாக்லேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டார்க் சாக்லேட்லாம் வந்து தான் நான் கேக் பண்ணும் போது யூஸ் பண்ணிப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜூஸ் கேன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேன் இருந்தது. இது வந்து அந்த ஷாப் ஓனர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க.
நம்ம வீட்லேயே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் கூட இந்த மாதிரி கேன் வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபலோடாவுக்கு போடுற ஜெல்லிஸ்லாம் இருந்தது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 180, பட் அவங்க இதை விட நமக்கு கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜெல்லிலையும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஜாம் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து 185 rupees, அண்ட் இந்த எம்ஆர்பியில் வந்து அவங்க வந்து நமக்கு சம் அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணுறாங்க. தாராளமாக வந்து 185 rupees இவ்வளோ ஒரு பெரிய ஜாம் பாட்டில் நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாஸ் கேன்லாம் வந்து 5 liters வச்சுருந்தாங்க. சில்லி சாஸ் இருக்குது, டொமேட்டோ கெச்சப் இருக்குது, அண்ட் சாஸ் கேன் வந்து 5 litersில் தான் ஸ்டார்ட் ஆகுதா கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேஷே கூட இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 100 rupees, 100 pieces இருக்குது. மயோனைஸில் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. எக்லெஸ் இருக்குது, அப்புறம் எக் மயோனைஸ் இருக்குது, கார்லிக் மயோனைஸ், அதுக்கப்புறம் தந்திரி மயோனைஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து மயோனைஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, சம் பிராண்ட்ஸ் கூட இருந்தது. இதோட எம்ஆர்பி 190 rupees, பட் அவங்க அதை விட கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. வீபா பிராண்ட் வந்து இது வந்து எக்லெஸ் மயோனைஸ் அண்ட் நல்லாயிருக்கும். நாங்களும் வந்து எங்களோட ஷாப்க்கு வந்து இது தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தந்தூரி மயோனைஸ் இருந்தது, 195 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ சாஸ் இருந்தது, இது 150 rupees. அண்ட் பிரெட் க்ரம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 rupees வந்து இதில் எம்ஆர்பி போட்டிருந்தது, பட் அவங்க இதை விட கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பீஸாவுக்கு நம்ம போடக்கூடிய ஆலிவ்ஸ்லாம் இருந்தது, பிளாக் ஆலிவ்ஸ்லாம் இருந்தது, ஒயிட் ஆலிவ்ஸ். இது வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் அழகாக ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200, பட் நம்ம வாங்கின ரேட் வந்து 160 something தான். ஸோ 40 rupees கிட்ட லெஸ்ஸராக தான் இருக்குது. நம்ம இது ஒரு ஷாப்பிங் மால்லலாம் போய் வாங்கினோன்னா கண்டிப்பாக இந்த ரேட்க்கு வந்து கிடைக்காது. சாஸோட வெரைட்டியும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு என்ன சாஸ் பிடிக்குமோ இந்த மாதிரி வெரைட்டியாக நிறைய சாஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன பிடிச்ச சாஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். மஸ்டர்ட் சாஸ்லாம் இருந்தது, ஏதாவது ரெசிபி பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும். நிறைய சாஸ் வெரைட்டிஸ் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 kg அந்த மாதிரி, 1/2 kg அந்த ரேஞ்சில் இருக்கிறது. அதுக்கடுத்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான இருக்க அளவுக்கு குட்டி குட்டி பாக்ஸில் வந்து மயோனைஸ் இருந்தது. பர்கர், சில்லி, தந்தூரி இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து இருந்தது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீனட் பட்டர் இருந்தது, ஆல்மண்ட் பட்டர் இருந்தது. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பாக்ஸில் நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவு வந்து இருந்துச்சு. ஹாட் சாக்லேட் இருந்தது, இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 100 rupees வந்து ஹாட் சாக்லேட் இருந்தது. இந்த சாக்லேட் பவுடர் வச்சு கூட நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், கேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் வெல்வெட் கேக்கோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கோட ப்ரைஸ் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 ரீச் ஆகும். பட் அதோட மிக்சர் பவுடர் வந்து இருந்தது, நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம் போல். அவ்வளோ சூப்பராக வந்து பவுடர்ஸ்லாம் இருந்தது. வேஃபரில் வந்து சில சாக்லேட் ஃப்ளேவர்ஸு, அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ரெட் வெல்வெட்டு, அப்புறம் சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் பவுடர் தான், நமக்கு வேணும்னா உடனே வந்து அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வீட்டில் வந்து அந்த பேனில் ஊற்றி ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி பவுடர்ஸும் இதில் இருந்தது. நிறைய சைனீஸ் ஐட்டம் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாமே வந்து 100 grams போல். இது வந்து ஒரு குட்டி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் 120 rupees வந்து கொடுக்குறாங்க. இந்த எம்ஆர்பியை விட கண்டிப்பாக அவங்க லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம நிறைய வெரைட்டிஸ் மட்டும் பார்க்கலாம். டொமேட்டோ கெச்சப் பிராண்ட்லேயும் இருந்தது, பிராண்ட் இல்லாதும் இருந்தது. ஸோ நமக்கு என்ன பிராண்ட் வேணும், பிராண்டாக வேணும்னா நீங்கள் பிராண்டில் எடுத்துக்கலாம். இல்லை பிராண்ட் வேண்டாம், ஓரளவு கம்மி ப்ரைஸ்க்கு நமக்கு வேணும்னா அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து மயோனைஸும் வந்து ஷேஷே பேக்கெட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் வந்து 100 rupees தான். ஜஸ்ட் 100 packets வந்து இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 rupee ஆகுது. பீஸா சாஸ் கூட இங்கே இருக்குது, அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 160 something தான். ஸோ இந்த சாஸ் வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம டோர் ரெடி பண்ணிட்டோன்னா அதில் அழகாக நம்ம தடவிட்டு ஈஸியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக பீஸா வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். சில சீசனிங் பவுடர்லாம் இருந்துச்சு, கார்லிக் பவுடர் அந்த மாதிரிலாம் இருந்தது. இதோட ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 இருக்குது, பட் அந்த ரேட்டை விட அவங்க கம்மி பண்ணுறாங்க. அந்த மாதிரி நமக்கு தேவையான பவுடர்ஸ் கூட இங்கே இருந்துச்சு.
நிறைய நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் சைனீஸ் வெரைட்டி மசாலாலாம் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நமக்கு பானிபூரி, அப்புறம் வந்து மசாலா வந்து கரம் மசாலா, அப்புறம் பாவ் பஜ்ஜி மசாலா, இந்த மாதிரி நிறைய மசாலாலாம் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் வந்து இருந்த மாதிரி இருந்தது. இதெல்லாமே கூட வந்து ரொம்பவே கம்மி ப்ரைஸில் தான் இருந்தது. ஜீரா மசாலா, இது வந்து நம்ம ஜூஸ் கூட மேக் பண்ணிக்கலாம் ஜீரா பவுடரில். அது மட்டும் கிடையாது, சில கிரேவி செய்யக்கூடிய சில அந்த பேஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இதுவும் இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய மசாலா சேர்ந்தக்கூடிய ஒரு பொருட்கள்லாம் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மசாலா, கேஎஃப்சி தந்தூரி, சிக்கன் விங்ஸு, இதெல்லாம் பண்ணக்கூடிய மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையவே இருந்தது. பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பார்பிக்யூ ஸ்பெஷல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மசாலா வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. ரோஸ்மெரி, ஜிஞ்சர் பவுடர் இருந்தது, இது வந்து கஸ்ட்ரி மேத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு சின்ன பேக்கெட் வாங்க போனாலே ரொம்ப 20 ருபீஸ் சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து 250 கிராம் 120 ருபீஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தாராளமாக வாங்கலாம். நமக்கு பிரெட் க்ரம்ஸ்லலாம் ப்ரெட்டு சாண்ட்விச்லலாம் போடக்கூடிய ஓரியகேனோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 kg. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 310, பட் இதை விட அவங்க கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசாலா வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. அந்த மசாலாலாம் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். நிறைய ஹோட்டலில் தான் வந்து இந்த மசாலாலாம் வாங்கிட்டு போகிறாங்க போல். ஸோ ரொம்ப நமக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கக்கூடிய மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருந்துச்சு. சாட் மசாலா, சில மசாலா வந்து அவங்களே பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒயிட் பாஸ்தா வந்து பண்ணக்கூடிய மிக்சரு. ஸோ இந்த பாஸ்தா பண்ணோம் அப்படின்னா இந்த மிக்சர் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்து பண்ணிடலாம். ஒரு செஃப் குக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும் போல் இந்த மசாலாலாம் இங்கே இருந்தது. தந்தூரி டிக்கா பேஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து இவ்வளோ பெரிய பேக்கெட்டில் வந்து நம்ம நிறைய கோழி எடுத்து செய்யலாம் போல், அவ்வளோ வந்து பெரிய பேக்கெட்டாக இருந்தது. பீஸா டோ வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ், 500 கிராம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிக்சர் வந்து நம்ம ஈஸியாக வந்து வீட்டில் பண்ணோன்னா ரெடி ஆகிடும் போல். பாஸ்தாவில் வந்து இருந்தது. இதிலே வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 100 ருபீஸ் கிட்ட சார்ஜ் ஆகுது, ஆனால் இந்த 100 ருபீஸை விட அவங்க கம்மியாக தான் வந்து நம்ம கிட்ட வாங்குறாங்க. நிறைய டிசைன்ஸ் சொன்னல, அது எல்லாமே வந்து அந்த ரேக்கில் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருந்தது. நூடுல்ஸில் வந்து வெஜ் நூடுல்ஸும் இருந்தது, எக் நூடுல்ஸும் இருந்தது. நமக்கு என்ன நூடுல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 பேக்கெட்ஸ் நூடுல்ஸே வந்து பார்த்திங்கன்னா 85 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. அப்போனா ஒரே ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டோட ரேட் வந்து 7 ருபீஸ் சம்திங் தான் வரும். ஸோ இதுதான் வந்து வெஜ் நூடுல்ஸ் அண்ட் எக் நூடுல்ஸ் இருக்குது. நமக்கு ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஜிஞ்சர் பவுடர், சினமன் பவுடர், இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பவுடராக வந்து இங்கே கிடைக்குது. ஸோ இதையும் நம்ம வாங்கிக்கலாம். 500 ருபீஸ் சொன்னாங்க, ஆனால் இதுலேருந்து அவங்க கண்டிப்பாக வந்து நிறைய அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணுறாங்க. இது 500 kg கூட. நூடுல்ஸே வந்து நம்ம ஃபலோடா பண்ணுறதுக்கு நிறைய நூடுல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது. இது நம்ம சியோமி அந்த மாதிரி ஏதாவது ரெசிபி பண்ணோன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதோட எம்ஆர்பி 160, பட் அதை விட அவங்க கம்மியாக தான் தராங்க. இந்த கோகனட் பவுடரோட ரேட் எம்ஆர்பி வந்து 800, பட் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 550 தான். இந்த க்ரீம் பவுடர் வச்சு நம்ம நிறைய கிரேவிஸ்லாம் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக். நம்ம கேக் பண்ணுறதுக்கு தேவையான சாக்லேட்லாம் இங்கே இருக்குது. இங்கே அடுக்கி வச்சுருக்கிறது எல்லாமே சாக்லேட் தான். குட்டி குட்டி மணி மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. கோல்டன் கலருக்கு, சில்வர் கலருக்கு, பிளாக் கலரில் சாக்லேட் சிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெல்லி எல்லாம் வந்து இது நம்மளே அந்த பவுடர் மட்டும் நம்ம இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். ஜெல்லி கிறிஸ்டல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், ஆரேஞ்சு, இதெல்லாமே இருந்தது. இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ். கண்டிப்பாக ஒரு 5 ருபீஸாவது வந்து இந்த ஷாப்பில் கம்மியாக தான் இருக்கும் இந்த ஜெல்லியோட ரேட்டு.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ஐஸ் கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து கேக் பண்ணுறதுக்கு கலர்ஸ், ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த கலர்ஸ் ஆட் பண்ணுறது. நம்ம வீட்டில் சின்ன சின்ன பாக்ஸ் தான் நமக்கு அவ்வளோவா தேவைப்படும், ரொம்ப பெரிய இது தான் தேவைப்படாதுல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ்லேருந்து 100 கிராம்ஸ் வரையும் இருக்குது. இது வந்து ஒரு 50 ருபீஸ், 60, 70 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. ஃபலோடா மிக்சர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து அங்கே பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாமே வந்து சாக்லேட்டு அந்த மாதிரி. இதோட எம்ஆர்பி ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 300, 350 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஹைசிங் சுகர் வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து 100 கிராம்ஸ் வந்து 15 ருபீஸ்க்கு இருந்தது, வெறும் 15 ரூபாய்க்கு. ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் கூட ட்ரை பண்ணுறதுக்கு கூட நம்ம வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ். நம்ம சாண்ட்விச்லாம் போடணும், அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 95 ருபீஸ்க்கு நம்ம ஐஸ்கிரீம் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு, ஆனால் இதை விட அவங்க கம்மியாக தான் வந்து தராங்க. 500 கிராம் ட்ரை ஈஸ்ட்டு வந்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 175 ருபீஸ் தான், இதை விட கம்மியாக நான் இது வரையும் நான் வாங்கினதே கிடையாது, அவ்வளோ கம்மியாக இருக்குது. இந்த சாக்லேட் சிரப்போட ரேட் வந்து 300. அந்த பேன் கேக்கோட சிரப்போட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 475, பட் இதை விட அவங்க கம்மியாக தான் தராங்க. இவ்வளோ பெரிய சாக்லேட் சிப்ஸோட பேக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400, அந்த ரேட்லேருந்து அவங்க சில அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. கோகோ பவுடர், ஃபுட் கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பாட்டிலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் தான், வெறும் 25 ரூபாய் தான். இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருந்தது, ரோஸ் இருந்தது, க்ரீன் இருந்தது, ப்ளூ இருந்தது, எல்லோ இருந்தது, டொமேட்டோ ரெட் இருந்தது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் சில ஃப்ரூட்ஸோட அந்த பல்ப் மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் கோகோனட் மில்க்கு இந்த மாதிரி டின்ல வந்து இருந்தது. பீனட் பட்டர் இருந்தது, இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 285 ருபீஸ், பட் இங்கே வந்து லெஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. மில்க்மெய்ட் மாதிரி இருக்க ஒரு விஷயம் தான் இது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 106 தான். இது வந்து பிளாக் சுகர் பேஸ்ட்டு, நம்ம கேக்லாம் பண்ணும் போது அதை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருள், இது கூட இங்கே இருந்தது. ஸோ இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு அந்த கேக் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீமாகவும் இதை யூஸ் பண்ணலாம், இல்லை க்ரீம் சாலட் பண்ணுறது, ஃப்ரூட் சாலட்க்கு, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸும் இருக்குது, ரொம்ப சின்ன சைஸும் இங்கே இருந்தது. இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் கூட இருந்தது. கேஷ்யூ நட் வந்து ஃபுல்லாகவே பெருசாக இருக்கிறதும் இருந்தது, ஆஃப் கேஷ்யூ நட்டும் இருந்தது. இந்த பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஆஃப் கேஜிக்கு. பாதி முந்திரி பருப்பு இருக்குது, இது வந்து அத்திப்பழம், ட்ரை அத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபாய் தான். கருப்பு திராட்சை வெறும் 135 ரூபாய், இதுலேருந்து அவங்க சம் அமௌண்ட் வந்து நமக்கு லெஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம ஏதாவது ஜூஸ்லாம் போட்டு சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே கூட சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஜஸ்ட் 185 ருபீஸ் தான், அரை கிலோ. நான் வந்து ஒரு 100 கிராமே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் இது ரொம்ப இங்கே சீப்பாகவே இருந்தது. பேரிச்சம்பழமும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க, பிராண்டில் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட் வச்சுருந்தாங்க. பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு சாப்பிடக்கூடிய சின்ன சாக்லேட், 90 ருபீஸ்க்கு இவ்வளோ பெருசு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறக்கூடிய சின்ன செரியெலாம் இருக்கும்ல, இதோட எம்ஆர்பி வந்து 1 kg வந்து 250 ருபீஸ் போட்டிருந்தாங்க. தாராளமாக வாங்கலாம். சப்ஜா சீட்ஸ் இருந்தது, ஆஃப் கேஜிலேருந்து 1 kg வரையும் இவங்க வந்து பேக்கிங் வந்து அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மிளகு, இதெல்லாமே வந்து 1 kg வரையும் அவங்க பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜெம்ஸ் சாக்லேட் தான் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வாங்கலாம், 320 ருபீஸ்க்கு இவ்வளோ சாக்லேட் இருந்தது. இது வந்து சாக்கோ கோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாக்லேட்டு, இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ். மில்கி மிஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா கீலாம் வந்து நமக்கு இருந்தது, நெய் பாட்டில் தான். இது பிராண்டுன்றதுனால நமக்கு எம்ஆர்பி வந்து விட கொஞ்சம் கம்மியாக தான் தருவாங்க நான் நினைக்கிறேன்.
இந்த ஜூஸ் வந்து எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து டைரெக்டாக வந்து அவங்க வந்து இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்லேயே வந்து இதை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸில் கூட வச்சுருந்தாங்க. பைனாப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் வந்து லிச்சி, கோவா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனோன்னா நமக்கு சிப்ஸ் பேக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சிப்ஸ் பேக்கெட் வந்து ஜஸ்ட் வந்து 120 ருபீஸ். அண்ட் இந்த ரேட்டை விட அவங்க லெஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் காஞ்ச மிளகாத்தூள், பீஸாக்கெலாம் போடுவோம்ல, ஸோ அது அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ருபீஸ் ரேஞ்சில் வந்து க்ரீன் சில்லி, ரெட் சில்லி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து மலாய் டிக்கா, இது வந்து ஜஸ்ட் இருந்து 123. அப்புறம் 120 ஸ்பைசி 65 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தனியாக வந்து அவங்க வந்து மசாலா வந்து வச்சுருந்தாங்க. பிரெட் கிரம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ்லேயே இருக்குது. நிறைய மசாலா பேக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 140 120 தனியாக வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவு 250 கிராமுக்கு வந்து அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த டிக்காலாம், தந்தூரி டிக்கா இதெல்லாம் பண்ணலாம், மலாய் பன்னீர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஒயிட் பெப்பர் பவுடரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 60 ரூபா. இங்கே வந்து நிறைய சாண்ட்விச் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, பர்கர், பாவ் பஜ்ஜி, அப்புறம் பீஸா டோ, இதெல்லாமே வந்து பேஸ்லாம் வந்து பீஸாவோட பேஸ் வந்து இங்கே ஒரு 6 பீஸஸ் கிட்டே இருந்தது. இந்த பேஸ் இருந்ததுன்னா போதும், நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக பீஸா வந்து பண்ணிடலாம். இந்த பர்கரோட பேக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 85 ரூபாய்க்கு வந்து 9 பர்கர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கார்லிக் பிரெட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தது. இந்த கடையிலேருந்து பெரிய பெரிய ஹோட்டல்லேருந்து சின்ன சின்ன கடைக்கு வரையும் இவங்களோட பொருள் வந்து டெய்லி பேசஸ் வாங்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற பொருளை வந்து இந்த மாதிரி அழகாக ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு வந்து பேக் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பொருளோட பேர் தெரியும், அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா அங்கே வேலை பார்க்குறவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னாலே ரொம்பவே அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ரேப் பண்ணுற கவர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி ரேட்டில் வந்து இருந்தது. சின்ன ரேப்பிங் கவரும் இருந்தது, பெரிய சைஸும் இருந்தது. பெரிய சைஸ்லாம் நமக்கு ஹோட்டல் அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு யூஸ் ஆகும். இது 1050 MRP தான். அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 650 ருபீஸ்க்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ஹோட்டல்லலாம் நமக்கு சின்ன சின்ன பாக்ஸ்லாம் கிடைக்கும்ல, இந்த மயோனைஸ், டொமேட்டோ கெட்சப் இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் கூட இந்த ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம கேக்லாம் பண்ணக்கூடிய கார்ட்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன பாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையவே இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை ஏதாவது நம்ம பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு பேக் பண்ணக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஷாப்போட முக்கியமான ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.